உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வார். பொறுப்பும் கவரும் புவியும் பரவும் குரு பொங்கவ என் குண பஞ்சரன் குரு பொங்கவ என் குண பஞ்சரன் ஊழியர்வோன் வெப்படித்த புகழியர்வோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அடைந்த பிரி போற்றி வாழி திருநாவல் ஒருவன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையலாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி வல்லையவர் புராண கதை உலகறிய விதி துரைத்த செல்வமரி குன்றத்தூர் சேர்க்கியார் போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி இளம்பத்துறை என்றாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி இறைவன் திருவருளினாலே திருமூலர் திருமந்திரம் மாநாடு 27வது ஆண்டு நிகழ்விலே இரண்டாவதாக சொற்பொழிவு நிலையில் முந்தைய தலைவர் அவர்கள் பேசிய ஒரு கருத்தும் அடுத்து பேராசிரியர் பெருந்தன் அவர்கள் தெரிவித்த ஒரு சிந்தனை கருத்தும் அதை தொடர்ந்து சரியை இடியை சிவபூசை என்ற ஒரு தலைப்பிலே அவர்கள் கேட்டபொழுது தோன்றியவர் அது 5வது தந்திரம் தான் இப்பொழுது இந்த முறை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்தார்கள். தெரிவித்த போது இந்த கருத்து எனக்கு தோன்றியது தெரிவித்தேன் அவ்வளவுதான். ஆனால் புலமாற எண்ணிக்கொண்டிருக்கிற ஒன்று எந்த நிலையிலும் நமக்கு அறியாமலே வாயிலே வெளிப்படும் என்பது ஒரு உறுதி. அது அடிச்சா செயல் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இந்த பூசை நிலை நமக்கே உரியது. குன்ற குறவன் காதல் மடமகள் மன்ற வேங்கை மலசில கொண்டு தேம்பலி செய்த ஈர் நருங்கையல் ஐங்குறு நூல் பார்த்து சமய நூல் அல்ல தமிழ் இலக்கியம் சங்கத்தமிழ். எப்படி குன்ற குறவன் குன்றத்திலே இருக்கிற ஒரு குறவன் அவனுடைய காதல் மடமகள் அவனுடைய அன்புக்கு உரியவளாக விளங்குகின்ற இளம் பெண் மன்ற வேங்கை மலசில கொண்டு மன்ற வேங்கை என்பது பொது நிலையிலே இருக்கக்கூடிய மனம் வீசுகின்ற வேங்கை மலர்களை கொண்டு தேம்பலி செய்த ஈர் நருங்கையல் அந்த மலர்களை கொண்டு தெய்வத்தை வழிபட்டாள். அதனால் அவருடைய கை ஈரமும் நறுமணமும் முக்கியதாகிட்டுள்ளார். தேம்பலி செய்த ஈர் நருங்கையல் இந்த மரபு தமிழ் மரபு. இதை ஒத்துக்கொள்வதில்லை மற்ற அத்வைதிகளும் மற்ற தன்மைகளும் இருக்கக்கூடியவர்கள். அதுதான் வித்தியாசம். ஒன்னும் இல்லை சுத்தாத்விதம் அத்விதம் விசிஷ்டாத்விதம் அத்வைதம் எல்லாம் பிரம்மசூத்திரம் ஒன்றை வைத்துக் கொண்டு அவரவர்களும் எழுதிய உரைகள் தான் அத்தனை தத்துவ உண்மைகளும். இதுதான் உண்மை. இங்கே கூட ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்த இந்த புத்தகம் கொடுத்த போது அருமையா இருக்கு. ஐயா கொடுத்துருக்கிறாங்க எடுத்து எடுப்புல அதான் வருது நடுப்பகுதியில் இருக்கு. என்ன கொடுத்துக்கிறார் அறிவே சிவம் அறிவே சிவம் என்று சொன்ன திருமூலர் இங்கு அன்பே சிவம் என்றார். உண்மையான சிந்தனைக்குரிய கேள்வி. அன்பும் சிவமும் இரண்டு என்பவர் அறிவிலான ஒரு அடி அறிக்கிறார். அறிவுதான் பெரிது. அறிவு நிலையை தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. நல்ல அக்கறை. அத்விதம் பேசுகிறவர்களுக்கு பூசை கிடையாது. பூசை இல்லை. இந்த சைவத்திற்கு அடிப்படையான உண்மை பூசைதான். அடிப்படையானதே அது ஒரு நெறி ஒரு முறை. இன்னும் சொல்ல போனா திருநீரு
அந்த நெறிக்கு ஒரு சாதனம், ஊதி சாதன ஒழுக்கம் ஓற்றல் பெறாது ஒழியக் கண்டு ஏதமின் சீர் சிவபாத இருதயரும் இடர் உணர்ந்தார்மார் சேர்க்கிறார். அது பூதி சாதன ஒழுக்கம் என்பது சாதனம் பண்ணுகின்ற தன்மையை அடையாளம் மட்டும் அல்லது, அது ஒரு நெறி, அது ஒரு வழிமுறை. இதை வைத்துக் கொண்டுதான் பேசுகிறார். அதனால் இங்கே அன்பும் சிவமும் இரண்டு என்பது அறிவிலார் என்பதை எடுத்துக்கொண்டு அறிவை அற்புதமாக விளக்கிறார். அறிவு என்பது மேல் நிலையிலே நீங்கள் பேசப்படுகிறது என்றால், அன்பு என்பது திருவடி நிலையிலே வைக்கக்கூடியது. அதை இவரும் சொல்றார், திருமூல திருமந்திரத்திலேயே இருக்குது. எப்படி சொல்றார், தலையும் காலும் யாருக்கு தெரியுது, தலகால தெரியாம ஆடலாம். ஆமா சொல்றார், அந்த பாட்டில் பார்த்துக் கொள்ளுங்க, 8வது 8வது தந்திரத்துல அடித்தலை அறியும் திறம் கூறல். 8வது தந்திரம் புத்தகத்தை எடுத்துட்டார், எடுத்துக் கொள்ளுங்க, 8வது தந்திரத்துல அடித்தலை அறியும் திறம் கூறல், காலும் தலையும் அறியார் கதலிகள். அவன் கலகம் பண்ணி இருக்காயா அப்படின்னா, இந்த சிந்தனை இருக்கு உள்ளபடியே அவருடைய சிந்தனையில திருமூலர் நிற்கிறார். அதனாலதான் இந்த மாதிரியான கருத்துக்கள் வருது. அதை மட்டும் நினைத்துக் கொள்ளணும், அதை சொல்லக்கூடிய பேரும் அதை சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்ததே என்று நாம் செம்மாந்து நிற்க வேண்டும். கொஞ்சம் கூட உங்களுக்கு ஐயப்பாடே வேண்டாம், இந்த சிந்தனை தோன்றுதே அது இறைவன் கொடுத்த வரம். எப்போது உள்ளத்திலே அந்த எண்ணம் தோற்றுகிற போது உள்ளிருக்கின்ற ஒன்று நம்மை உணர்த்துகிறது அர்த்தம். உணர்த்த உணர்கின்ற அறிவு நிலையினால் நாம் உணர்கிறோம், அதாவது எழுதுகிறார். அதனால தலை என்பது அறிவு என்றால் சிவம் என்றால், கால் என்பது அவருடைய அருள் சொல்ற, காலும் தலையும் அறியார் கலதிகள். கால் அந்த சக்தி, அருள் என்பர் காரணம், பாலொன்று ஞானமே பண்பார் தலை உயிர் கால் அந்த ஞானத்தை காட்ட வீடாகுமே. இந்த உயர்ந்த திருவடிதான் அந்த ஞானத்தை காட்டும், திருவடிதான் ஞானத்தை காட்டும், திருவடிதான் சக்தி, திருவடிதான் அருள். ஞானம் என்பது உயர்நிலை என்று பேசுகிறார். உண்மையிலேயே ஒன்றை வேண்ட தன்மையுடையது ஞானத்தினுடைய உச்சநிலை. சந்திரனும் சடையும் அவன் தாங்கிக் கொண்டிருக்கின்ற தன்மை அவ்வளவு அற்புதமாக சொல்ற, தடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விட்டுழுதி கண்டாய் விரல் வேண்டையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தரகோசம் அங்கைக்கு அரசே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ள. அந்த வகையில சடைமுடி ஞானம் என்றால் திருவடி திருவருள் அந்த சக்தி. இந்த திருவடியை வழிந்து வழிபடாமல் அந்த ஞானத்தை நீ எழுத முடியாது. இன்னொரு குறிப்பை சொல்லுகிறேன், இந்த அறிவு அறிவு என்கிறோமே, அறிவு சிறந்த அறிவு தான். உள்ளபடியே இயற்கை மனிதனுக்கு ஒரு அற்புதமான அறிவை கொடுத்திருக்கிறது. இறைவனுடைய அருள்தான் எந்த உயிர்களுக்கும் இல்லை. ஓரறிவதுவே உற்றறிவதுவே, ஈரறிவதுவே அவற்றோடு வாயே, மூவறிவதுவே அவற்றோடு மூக்கே, நாலறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐயறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே. அந்த மனம் என்கின்ற ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அறிவு உயர்ந்ததுதான். அந்த அறிவினால் எல்லா தன்மையும் செய்யலாம். அறிவுடையார் எல்லாம் உடையார். அந்த அறிவினுடைய நிலையில் தான் உச்ச நிலை, உயர்ந்த நிலை, சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு நிகழ்ச்சியை சொல்றார். ஒருத்தருக்கு வந்தான், அடிபட்டு விழுந்து கிடக்கிறான். திடீர்னு ஒருத்தர் வர்றான், அதை தூக்குதா ஆட்டப்படி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பும். அதுவும் அறிவுதான். இன்னொருத்த நமக்கு என்ன வந்ததுல வம்புடாத்துட்டு போறான், அதுவும் அறிவுதான். இன்னொருத்த அதை பார்க்கிறான், ரொம்ப வலிக்குதாப்பா அப்படின்னு இவன் கண்ணீர் வர்றான், இதுவும் அறிவுதான். நல்லா கவனிக்கணும், உபாயம் சொல்றவனும் அறிவுதான், நமக்கு என்ன வந்ததுன்னு போறவனும் அறிவுதான், அவன் நோய்க்காக தன் கண்ணீர் விடுறானே கலங்குறானே அதுவும் அறிவுதான். திருவள்ளுவர் என்ன சொல்வார், அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய். இந்த அறிவை தரப்படவே இல்லை இந்த உலகம். இந்த அறிவை தரப்பட்டால் இந்த உலகம் எங்கோ. இந்த அறிவுக்கு கிட்டமே போகிற இந்த அறிவு தான் கால் அறிவு, திருவடி ஞானம். அது அருளார்ந்த ஞானம். இந்த அருள் நிலையை உணர்ந்தவர்களுக்கு தான் இது தெரியும்.
அதனால தான் அவர் என்ன பண்றார், சரியை கிரியை யோகம் ஞானம் என்று அவர் நான்கு வகையாக பிரிக்கிறார். சைவம், சுத்த சைவம், சுத்த சைவம் தான் எடுக்கிறார், அசுத்த சைவம், மார்க்க சைவம், கடுஞ்சுத்த சைவம் என்று பேசுகிறார். இல்ல நான் ஐந்தாம் தந்திரத்தில் இந்த கருத்து வருகிறது, இதை கொஞ்சம் நீங்க மனதில் கொள்ளணும். சைவம்னா என்னன்னா, சைவ ஒழுக்கம் உடையவர்கள் திருநீர் அணிந்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னா இல்லை. அது ஒரு சாதனம் தன்மையிலா வரணும், சந்தேகமே வேண்டாம். இப்படி எது சைவம் தான், நிற்பனவும் சரிப்பனவும் சைவவீதம். இது திருஞான சம்பந்த திருவாக்கு. தாவர சங்கமம் என்று பேசுகிறோமே, நிற்கின்ற உயிர்கள், இயங்குகின்ற உயிர்கள், சராசரம், சரம், அச்சரம், வடமொழியில் சொன்னா தாவர சங்கமம்னு சொன்னா தமிழ்ல சொல்லணும், இயங்குதல் நிற்ற. இத்தனை உயிர்களுக்கும் சிவ சம்பந்தம் உடையவையே. நிற்பனவும் சரிப்பனவும் சைவவீயம், சிவ சம்பந்தம் உடையனவே. எல்லா உடம்பெடுத்த உயிர்கள், பூதங்கள் அனைத்துமே சிவ சம்பந்தம் இன்றி ஒரு அணுவு கூட அசையாது. அதுதான் அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது சிவசம்பந்தம் உடையன. சரி, அவைகளெல்லாம் நம்மோடு சிவன் சம்பந்தப்பட்டிருக்கிறான், அவனுடைய அருள் நிலைதான் இருக்கிறதா, அதனால்தான் நாம் வாழ்கிறோமான்றது உணர்த்து. ஏன் நமக்கே தெரியல, சொல்லுவார் அப்பரடிகள், நடலை வாழ்வு கொண்டு என் செய்தியின் ஆணியில் சுடலை சேர்வது சொற்பிரமாணம். கடலின் நன்கு அமுது உண்டவர் கை விட்டால் உடலினார் கிடந்து ஊர் முடி பண்டமே. அவன் லப்புனு இதை தானா அடித்துக் கொண்டிருது, அந்த அருள் நிலை தான் இருக்கிறது. அவன் கைவிடுவான் ஆனால் இது ஊர் முடி பண்டம்வார். அப்ப எத்தனை பேர் உணர்றாங்க அப்படின்னா உணர்ற. எல்லா உயிர்க்கு உயிராக இருக்கின்ற ஒரு பொருள் இறை அருள் உண்டு என்பதை யார் உணர்கிறார்களோ, அதை மாணிக்கவாசகரே சொல்வார் ஒரு கருத்துல, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போறவன் தண்ணி தண்ணின்னு தாக எடுத்து அடிக்கிறானே என்ன கொடுமை. ஆமா, வெள்ளத்துள் நாவற்றியாங்கு உன் அருள் பெற்று வெள்ளத்திலே விழுந்தாய். வெள்ளத்தில் அடித்து கொண்டு போறவன் தாகம் தாகன்றான், எனக்கு இறைவன் அருள் கிடைக்கலையான்றான், எனக்கு இறைவனுடைய அருள் பாதிக்கலையான்றான். இவன் பாரதே அருளால் தானே, இவனை கொண்டு போவதே அருள் தானே. இந்த அருள் நிலையை உணராமல் வெள்ளத்துள் ஆவற்றி அங்கு உன் அருள் பெற்று வில்லக்கிலேயே விடுதி கண்டாய். அப்படியானா இதை உணர்றவன் யாருன்னார், உணர்றவன் யாரு அப்படின்னா அதை உணர்ந்தவன் சிவஞானி. இந்த உணர்வோடு அதை ஒன்றிக்கொண்டு அதே நிலையில அதை செயல்படுத்தி சரியைக்கு கொண்டு வரணும்ன்றார். ஞான நிலையிலே பெற்றவன், உணர்ந்தவன் அதை உறுதிப்படுத்துவதற்காக வைகண்டாருடைய 12 சூத்திரம் இதைத்தான் அடிப்படை சொல்லுது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, 11 சூத்திரத்திலே முடிஞ்சு போச்சு. ஞானம் 12 சூத்திரம் தேவையில்லை. 12 சூத்திரத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, அருமையான செய்தி, செம்மலர் நோன்றால் சேரலொட்டா அம்மலன் கழி அன்பரோடு மறி மாலர நோய் நேயம் மறிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணத்தொழுமே அப்படின்னார். அப்ப நான் செய்ததெல்லாம் என்னன்னா, அவர் சொன்னது உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம். உண்மை என்பது என்ன பொருள்னா, இறைவனை உணர்ந்து அவருடைய தன்மையை போற்றுவதற்காக வெளியிலே வைத்து ஆவாகனம் செய்து பூசித்தல். அதை அருமையா சொல்றார். ரொம்ப திருமூல திருமந்திரத்துல சரியில்லை எடுத்து எடுப்பிலேயே. இதுல ஒரு செய்தி என்னன்னா, திருப்பனந்தாள் பதிப்பு ஒரு பாட்டை போட்டுக்கு, ராமநாதன் பிள்ளை அவருடைய உரையில அந்த பாட்டு இல்லை, மற்றவங்க போட்டதையும் போடல. உயிர்க்கு உயிராய் நிற்றல் ஒரு ஞான பூசை, உயிர்க்கு ஒளி நோக்கல் மகா யோக பூசை, உயிர் பெறும் ஆவாகன புறம் பூசை, செயற்கடை நேசம் சிவ பூசை ஆகவே.
இதுதான் சரியினுடைய உடற்பாடலாக வருகிறது. உடற்பாடலை இதுதான் செயற்கரை நேசம் சிவபூசையாமே என்றார். அன்பு பாராட்டுகிற தன்மையைத்தான் சிவபூசையில முதன்மையானது. நேசம்தான் சிவபூசை அப்படின்றார். அந்த கருத்துல அதுக்கு முன்னாலாக ஒரு பாட்டை சொல்றார். ஒரு பாட்டு திருப்பரந்தாள் மடத்து பதிப்புல தான் இருக்குது, மற்ற பதிப்புல இல்லை. நான் பல பதிப்புகளை இதுக்காக பார்த்தேன். அதுக்காக குமரவேலுக்கு நான் நன்றி சொல்லணும். என்ன திருமூலர் ஒரு பதிப்பு வைத்துக் கொண்டு படித்துக் கொண்டிருக்கோம். இது என்ன இந்த பாட்டு இதில் இருக்கு இதில் இல்லையே அப்படின்ற போது, நேர்ந்திடு மூல சரியை நெறி இதென்று ஆய்ந்திடும் காலங்கி கஞ்ச மறையமான் ஓர்ந்திடும் கந்துரு கேள்மீன்கள் ஓர்ந்திடும் சுத்த சைவத்து உயிர் அதே. சுத்த சைவம் என்று பேசுகிறோமே, இயற்கையான சைவ நிறை எது என்றால் சரியை தான், அதற்கு உயிர் நாடி அப்படின்னு திருப்பந்தாள் மரத்து பதிப்பு இருக்கு. இந்த பாட்டு இது எத்தனாவது பாட்டுன்னா 1443 பாடலாக அமைந்திருக்கிறது. சுத்த சைவம் என்று பேசுகிறோமே, தூய சைவம் சிவத்தோடு சம்பந்தம் உள்ளது தான் சைவம். மீண்டும் சொல்றேன், சிவம் சம்பந்தப்பட்டிருக்கிறது உலக உயிர்கள் அனைத்துக்குமே, அதுவும் சைவம் தான். சிவத்தோடு நாம் சம்பந்தப்படுகிறோம். உடையவன் அவன், இவன் தான் உடையவன் என்று நாம் உணர்கிறோமா? அப்படி உணர்வதற்கு தான் நீ சைவன் பேர். அதை எப்படியோ சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட பொருள் சொல்ல போனா பழமை தொட்டு என்றைக்கோ, இது எந்த நெறி, எங்கிருந்து வந்தது, எப்படி தோன்றியது தெரியாது. உள்ளபடியே சொல்ல போனா தொல்காப்பியத்துல அவர் ஒரு இடத்துல சொல்லிடுவார். ஒரு இடத்துல சொல்றார், முதற்பொருளுக்கு இலக்கணம் சொல்றார். முதற்பொருள்னா என்ன? நிறத்தை வகுத்து சொல்றார், கருப்பொருளை சொல்றார், உரிப்பொருளை சொல்றார் தொல்காப்பியம். ஆனா முதற்பொருளை சொல்ல வர்ற போது முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பெனம் வழிவ இயல்புணர்ந்தோரே ஞானமே விசும்பே இவை வந்து போம் காலமே உன என்று கொள் காண்பதே திருவாசகம். ஞானம் உலகம் இடம் அதை தோற்றுவிக்கின்ற நிலையிலே வருகின்ற காலம் இதனுடைய தன்மையிலே விளங்கக்கூடியதுதான். இறைவனை ஞானம் முழுதும் ஆனவனாகவும் காலம் கடந்தவனாகவும் உணர்த்துகிறது. அதனால் இயற்கை நெறியிலே எந்த நாள் எப்படி தோன்றியதோ, பின்னால் எத்தனையோ தோன்றி இருக்கலாம், பல வகையிலாக இருக்கலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். பின்னால் எத்தனையோ சொல்றோம், விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினா சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும் அப்புறம் எல்லாமே இதில் இருக்கிறதே, எல்லா நிலைகளிலும் இப்போ பார்க்கலாமே அப்படின்வார். அதனால உயிர்க்குயிராய் நிற்றல் ஒன் ஞான பூசை. ஞானத்திலே சரியே இது, இந்த ஞானத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த ஞான பூசை நடக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த சிவபூசை எங்க எடுக்கிறார்? இங்க சொல்றது சரியே, இந்த இடத்துல சரியை சொல்றாரு. இந்த இடத்துல சிவபூசைங்கிற பகுதி ஒன்று வருது. சிவபூசை, குரு பூசை, மாகேஸ்வர பூசை, அது 7 தந்திரத்துல வருது. அதுல உள்ளம் பெருங்கோயில் அதான் முதல் பாட்டு. சிவபூசைக்கு அகப்பூசையை முதல்ல வைக்கிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தாக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காலாமணி விளக்கே அப்படின்வார். அந்த வகையில அங்க கருத்து சொல்வார். அதனால இது உண்மை சரியை, நாம் செய்வது உபாய சரியை. எப்படி உபாய சரியைனா, நமக்கு உள்ளத்துல நிறுத்த வரல, வர முடியல, என்ன செய்யறது சார்? நீங்க சொல்றீங்க, புத்தகத்தை படிக்கிறீங்க, அதெல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் தெரியுது. ஆனா உயிர்க்குயிராக இறைவன் இருக்கிறான், எனக்கு அவன் தான் உணர்த்தி கொண்டிருக்கிறான் என்பது எனக்கு தெரிய வரலையே அப்படின்னா, பூசை செய்தால் அது பூசை செய்து செய்து வந்தால் ஆமா பாவம் அறுப்பது நீரு, ஆமா சந்தேகமே வேண்டாம். கொள்வாரேனும்
ஆடம்பர நன்மைகள் இல்லாரேனும் எம்போர் ஆய்விடில் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் அது உபாயச்சரியை உண்மைச்சரியை தான் இவர் பேசுறது. உபாயச்சரியை என்பது என்ன? திருவிந்த சொல்லுங்க, நாளைக்கு உணருங்க, செய்து கொள்ளுங்க அப்படின்றாங்க. இப்போ உபாயத்தன்மைக்கு நமக்கு உணர்த்துகிறார்கள், நீ செய்து கொண்டு வர வர அது தனால கொண்டு போய் உன்னை நிறுத்தும் அப்படின்னா. அப்ப சரியை என்பது இயக்கம், கிரியை என்பது செயல்திறன். இது உள்ளபடியே சொல்லப்போனா இயக்கம் இயங்குகள் இயங்கணும். அதனால பல கருத்துக்கள் உண்டு, இயக்கம் செயல்பாடுகள், அதில் ஒன்றுதல், அந்த ஒன்றுதல் நிலையிலே இன்புறுதல். இந்த நாலு அடிப்படையில் வைத்துக் கொண்டுதான் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் வருகிறது. அதை இன்னும் பல வகையில் சொல்ல போனா ஆண்டாள் தான் சொன்ன அந்த மாதிரி. அந்த அம்மா சொல்ற வார்த்தை சங்க தமிழ் மாற முப்பதும் தன்னுடைய பாட்டு சங்க தமிழ் அப்படின்ற கருத்தை சொல்லுவான். அதுல தூயோமாய் வந்து தூமல தூவி பொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க புரிஞ்சு போச்சு. தூயோமாய் வருதல் சரியை, தூமல தூவி தொழுதல் கிரியை, வாயினால் பாடி நிற்பது யோகம். இது பின்னால் வருதல் பாடி நிற்றல் அறிவிறுத்தல் அர்ச்சனை செய்தல் அப்படி செய்யுது. அப்படி நின்றால் அது யோக நிலை கொண்டு வரும். அந்த சிந்தித்தலே இன்புறுகிறீர்கள் பாருங்க, அதுதான் ஞானம். இந்த வகையில தான் வருது. இந்த பூசனை என்பது விடாது செய்து வருகிற பொழுது அது சொல்லவே தேவையில்லை. அவனை பண்ணால் அழைத்தால் இவன் பண்ணால் அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படுமே அந்த உணர்வு தலைப்படும். அப்படி தலைப்படுகின்ற உபாயச்சரியை தான் பின்னால பேசுகிறார்கள். ஆனால் இவர் உண்மைச்சரியை தான் பேசுகிறார். இந்த சரியில பக்தர் சரிதை பாடுவோர் படுவோர் கிரியையோர் அத்தகு தொண்டர். அதுக்கு முன்னதாக ஒன்று சொல்ற அருமையான பகுதி அது, நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுவின் பாடி பணிவின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து உபாயச்சரிய தான். முன்ன சொன்னது முதல்ல சொன்னது உண்மைச்சரியை, இரண்டாவது சொன்னது உபாயம். உங்களுடைய நெஞ்சத்திலே கோயிலாக மரணமா செய்யுங்க. நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுவின் பாடி பணிவின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வன். இப்போ சைவன் உருவாகிறான், சிவத்தோடு சம்பந்தம் உருவதற்கு வந்து கொண்டிருக்கிறான், தயாராகிறான். ஒன்னாவது வகுப்பு, இரண்டாவது வகுப்பு, மூணாவது வகுப்பு ஏறான். இந்த மாதிரி ஏறத்து நிலை தான் அடுத்து சொன்னார். பக்தர் சரிதை படுவோர் பக்திமை செய்கிறவர்கள் தான் அந்த சரிதையிலே நிற்பர். கிரியையோர் அத்தகு தொண்டர் அருள் வேடத்து ஆகுவோர் சுத்த வியமாதி சாதகர் தூய் யோகர். அந்த சாதனம் அணிந்து திருநீர் அணிந்து அவனோடு கலந்து கொண்டிருக்கிற தன்மை யோகர். சித்தர் சிவஞானம் சென்று எழுதுவோர்களே. இந்த சித்தம் என்பதை ஒரு அருமையான செய்தியில் திருவாசகம் சொல்லுகிறது. சித்தம் என்பது சிந்தனையில் நிற்பது, அறிவு நிலையிலேயே நின்று கொண்டிருப்பது. அந்த அறிவு நிலையை சொல்வார். சித்தம் எப்படி சிந்தனை வருமா அப்படின்னா, ரொம்ப அருமையான கருத்து திருவாசகத்தில் வருது. கரந்தபால் தன்னரோடு கைகலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று. அந்த சிந்தனையைத்தான் கரந்தபால் கண்ணரோடுனார். கரந்தபால் சிறந்தடியார் சிந்தனையுள் என்பது இங்க வருகிறது. சிந்தனை வருகிறது கண்ணர் கரும்பு. கரும்பை எப்படி பிழிகிறோமோ அப்படி பிழிந்து பார், அதுதான் சிந்தனை. சிந்திக்கணும், சிந்திப்பு அறியன. சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்திப்பொழுது. அந்த சித்தத்தை சிவன்பாலே வைத்து சிந்திப்பது, எண்ணி எண்ணி பார்ப்பது, ஒன்றாக நிற்பது, உணர்வது, எத்தனை படிமுறைகள் உண்டு அத்தனை உண்டுனார். சித்தர் சிவஞானம் சென்று எய்துவோர்களே சார்ந்த ஞானத்தோர் தான் அவன் ஆகினார். இது பின்னாலும் வருது. அந்த ஞானம் தலைப்பட்டவர்கள் சிவமாக மாறுவார்கள், சிவனாகவே இருப்பார் தான் அவனாகினார். சேர்ந்தவன் யோகத்தர்
சமாதி சித்தர்களாகவும் சமாதியோர்களாகவும் வருவார்கள். ஆய்ந்த கிரியையோர் அர்ச்சனை தப்பாதோ. இந்த அர்ச்சனை என்பது ஒரு அருமையான செய்தி. அருகிருத்தல் என்பது பின்னாலும் சொல்றார், இறைவனுக்கு நீங்க அருகே போகணுமா, அவருடைய துதியை சொல்லுங்கள் அப்படின்னு. துதியை பாடணும்னா போதுமா? ஆமா, அவனோடு நெருங்கிக்கிறது. அவனுடைய புகழை பாட பாட அவனோடு நீங்களும் நெருங்குறீங்க, உங்களோடு அவனும் வருகிறான். நடுநிலையிலே நிற்கிறது, வாயார தன்னடியே வாடும் தொண்டர் இனத்தகத்தான். அவன் அவனுடைய புகழை பாட பாட அறிவிருத்தல், அதாவது அர்ச்சனை பாட்டேயாகும். இறைவனை போற்றி துதிப்பதிலே தான் இருக்கிறது அர்ச்சனை. அவனுடைய புகழை இவன் துதிக்க துதிக்க அந்த அருள் வெள்ளம் இவன் உள்ளத்துல தானாக இறக்க மாட்டேன். சொல்ற அர்ச்சனை தப்பாதோர் நேர்ந்த சரியையோர் நீள் நிலத்தோரே. அதை நீள் நிலம் என்பதற்கு சிவலோகம் என்று கருது எழுதினார்கள். உள்ளபடியே சரியையிலே நிற்பவர்கள் சாலோகம், கிரியையிலே நிற்பவர்கள் சாமீபம், அடுத்தது யோகத்திலே இருப்பவர்கள் சாரூபம், ஞானத்திலே இருப்பவர் சாயுச்சம் என்று பிரிக்கிறாங்க. ஆனா சிவலோகம் எப்படி இருக்கும்? யார் பார்த்தவங்க? பரஞ்சோதியார் பார்த்தீங்கன்னா அவர் யாரார்? பரஞ்சோதி முனிவர் பரமனுக்கு சிவலோகத்தை காட்டிய படலம்னு ஒரு படம் இருக்கு. அத படிச்சீங்கன்னா சிவலோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா ஐயா, திருக்கோயிலை சுற்றி குளங்களும் பூ நந்தவனங்களும் இருப்பது சிவலோகம். நன்றாக வைத்துக் கொள்ளுங்க. சிவலோகம்னா என்ன இருக்கணும்? முதல்ல பூக்கள், நந்தவனங்கள். பரவனுக்கு அதுதான் காட்டார். நானா சொல்லல, ஐயா நானாக சொல்லவில்லை. சிவலோகம்னா எப்படி இருக்கணும்? சிவன் விரும்பி தங்குகிற இடம் எது தெரியுமா? திருஞான சொல்றார், எங்கே வந்து தங்குவான் அப்படின்னா சொல்றார். இவரு நம்ம திருநாவுக்கரம் சுந்தரமுத்துவாமிகள் தான், குறும்பை முறை மலர்குழலை கொண்டதவன் கண்டு குறிப்பினோடும் சென்றவள் தன் குணத்தினை நன்கறிந்து விரும்புவரம் கொடுத்தவளை வேட்டருளி செய்த விண்ணவர் போன் கண்ணுதலோன் மேவிய ஊர் வினவில். நீங்க அவன் விரும்பி தங்கியிருக்கிற ஊர் எதுடா? அவருடைய சிவலோகம் எது என்று நீங்கள் வினவினால், அரும்பருகே சுரும்பருவ அறுபதம் பண்பாட அணிமயில்கள் நடமாட அணி பொழில் சூழ் அயலின் கரும்பருகே கரும்புவளை கண்வளரும் கழனி கமலங்கள் முகமலரும் கலையநல்லூர் தானே. அதுதான் சிவலோகம். சுற்றி குளம் இருக்கணும், நந்தவனம் இருக்கணும். அச்சா, அடுத்தது சிவலோகத்துக்கு போச்சு. சிவலோகத்தை கடந்து உள்ளே போறோம். சிவலோகம் என்பது இதுதான் சாலோகம், சிவலோகம். இது இங்கேயே பார்க்கலாம், சந்தேகமே வேண்டாம். அவன் வந்து திருமுறை சொல்லுதல, நான் சொல்லல. விண்டவர் போன் கண்ணுதலோன் மேவிய ஊர் வினவில் சொன்னார். இதை சொன்னார். அடுத்தது ஊருக்காக உள்ள போனோம்னா பிரகாரங்கள், அவனுடைய அடியார் கூட்டங்கள், அவனுடைய பரிவாரங்கள்லாம் இருக்கும். அவனோடு கூட சென்று அங்கே உள்ளே அவங்களாம் தரிசனம் பண்ணி கொண்டு உள்ளே போனோம்னா உன்னுடைய ஸ்வரூபத்தை நெஞ்சிலே நிறுத்துவீங்க. அங்கே இன்புறுகிறீங்க பாருங்க, அதுதான் ஞானம். அந்த இன்பம் தலைப்படவில்லை என்றால், அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிக்க முடியவில்லை என்றால் ஞானம் தலைப்பட்டதாக அர்த்தமில்லை. அதுதான் உணர்வு சம்பந்தப்பட்டது. அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட நிலையிலே தான் சிவயோகம் வருகிறவர்களுக்கு அந்த இறைவனை ஒன்றோடு நினைத்து நெஞ்சிலே நிறுத்தி பார்க்கிற தன்மை அற்புதமாக சொல்றார். அதை பல வகையில சொல்றார். இந்த வகையில கிரியைக்கு நான் வருகிறேன். கிரியைக்கு வருகிறோம். நிற்பனவும் தரிப்பனவும் சொன்னார். ஆமா, இந்த காலையில ஐயா அவங்க பேசும்போது கூட ஒரு செய்தியை சொன்னாங்க, பாதி மட்டும் சொன்னாங்க. அது சொன்ன போது உள்ளபடியே ஆனந்தப்பட்டேன். ஆட்பால் அவர் கருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புயல் அளவில்லை. கிடக்க வேண்டாம். திருஞான சம்பந்தருடைய என்ன பாட்டு? எந்த பாட்டுல வருதுன்னு தெரியும் உங்களுக்கு? புனல்வாதத்துல போட்ட பாட்டு. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்ந்த தன்புணல் வேந்தனும் ஓம்புகின்ற அந்த பதிகத்துல
ஆறாவது பாட்டு ஏழாவது பாட்டு இருக்கும். அட்பாரவர் கருணும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் முயல் அளவில்லை கிளக்க வேண்டாம். தெளிவா இருக்கு, பாட்டு பாடுற மாதிரி தெரியல, பேசுற மாதிரி இருக்கும். அட்பாரவருக்கு அருளும் வண்ணம், அடியாரர்களுக்கு இறைவன் அருள் செய்கிற அழகு, ஆதி மாண்பு, அவனுடைய கருணையினுடைய மாண்புகள் நீங்க கேட்க புகுந்தால் அதுக்கு அளவே கிடையாது. அதை போய் கிடந்து கிடந்து பேசி கொண்டிருக்க வேண்டாம். என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க, கேட்பான்புகள் அளவில்லை கிளக்க வேண்டாம் அது சொன்னாங்க அவங்க. அதுக்கு அடுத்தது ரெண்டு வரிதான் திருமூலர் என்ன சொல்றார், கோட்பாரணவும் வினையும் குருதாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கா. இதான் அந்த பாட்டு. என்ன நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய வாழ்க்கையில கொள்ள வேண்டியவைகள்லாம் நரம்பு இருக்கு, யாரை கேட்டு பெறுவீங்க, உங்ககிட்டவே இருக்கிறான், அவனை கேட்டு பெறான். கோட்பாரணவும் நீங்கள் கொள்ளத்தக்கனவும் சைவத்துல துறவை வற்புறுத்தவில்லை. இல்லறமாக இருக்கட்டும் துறவாக இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை. என்ன பேசுகிறது, இறைவனோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற தன்மையை பேசுகிறது, இறைவனோடு அன்புதான் சம்பந்தப்பட்டுமா, ஆமா சம்பந்தப்பட்டு. அதனால கோட்பாரணவும் ஆமா இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்கனவே நன்றாக இருக்கணும். பண்டர்களை பார்த்தீங்கன்னா இல்லறத்தை வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க, துறவுடைய நின்றவங்களும் இருக்கிறாங்க, திருமூலர்கள் இருக்கிறார், மற்ற அடியார்கள் இறையான்குடி மாறநாயனாரும் இருக்கிறார். அப்படியான எந்த பேதமும் கிடையாது, இறைவனை நிறுத்துகிற தன்மையில தான் ஒருமை. அதனால் கோட்பாரணவும் சரி வினையும் குருதாமை, வினை நீங்கா வழி ஞானம் சித்திக்காது சார். இந்த கோட்பாட்டை மனதில் வைத்துக் கொள்ளு, நான் ஞானம் ஆயிட்டேன் ஞானம் விட்டுட்டேன் அப்படின்னா கனதான் இருக்குதே, அது மட்டும் போச்சா. இந்த கோட்பாட்டை மனதில் பதிவு வைத்துக் கொள்ளணும். நீங்க என்னன்னா வினை நீங்காத வழி ஞானம் சித்திக்காது. நான் ஞானி ஞானின்னு சொல்லிக்கொள்ளலாம், பத்து பேர் கூட உங்களை பாராட்டலாம், ஆனா உண்மையான ஞானியே ஆக முடியாது. ஏ வினை இருக்கு, வினை முற்ற போகணும். அப்ப வினை போகணும்னா என்ன பண்ணணும், சிவபூசை பண்ணணும், வேற வழியே இல்லை. சிவபூசை பண்ணா முழுதும் முடினார் சொல்றார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்தறிவில் உயிரினை நாடாது இருப்பது உந்தமக்கு உணவன்றே. கைவினை செய்து எம் பிராந்தளர் போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்து எம்மை திண்டப்பெறா. அதெல்லாம் உண்மையான வருத்த. அதே சொல்றார், கைவினை செய்து எம் பிராந்தளர் போற்றுதுன்னா எப்படி, கைவினை செய்து என்பது கிரியை தான். கைவினை செய்து எம் பிராந்தளர் போற்றுதும் கிரியை, என்ன கிரியை என்றார் அடுத்த பாட்டுல, காவினை ஈட்டும் குளம் பல தொட்டும் கனி மனத்தால் எவினையால் எயில் மூன்றறித்தி என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றும் நாமடியோ தீவினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீல கண்டம். இதெல்லாம் நமக்கு மறக்கக்கூடாது. ஆமா சந்தேகமே வேண்டாம், திருமுறைகள்ல படித்துக் கொள்ள வேண்டியது, மனத்தில நிறுத்திக் கொள்ள வேண்டியது. கொஞ்சம் கூட ஒரு கடிதப்படி பார்த்தோம், மனம் செய்வதே ஒரு கல்வி அல்லன்னு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. எந்த ஒன்றுமே அதிகமா போனா ஆபத்து, எது ஒன்றுமே. அதே போல பல விஷயங்கள் இருக்கு, அது போல மனனம் செய்வது அறிவினுடைய ஆற்றல், ஆனா மனனம் செய்தாதான் படிப்புன்றதுதான் தப்பு, நன்றாக வைத்துக் கொள்வோம். மனனம் செய்வது ஒரு அறிவாற்றல், ஆனா மனனம் செய்துதான் படிக்கணும், எப்படி உட்டுரு நட்டுரு போட்டுங்க அப்படின்னு தான் தப்பு. அதை விட்டுட்டு நீங்க சிந்தியுங்கள் சிந்தியுங்கள்னா மனதில் நினைத்தா தானே சிந்திக்கணும், மனதில் இருந்தா தானே அதை வைத்துக் கொண்டு ஆராய முடியும். நீங்கள் சிந்தியுங்கள் சிந்திங்கன்னா நான் பேசிக்கொண்டே இருந்தேன், நீங்க எங்கிருந்து சிந்திக்கிறது, நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நான். நீங்க என்ன சார் நீங்க பேச்சு நிறுத்துங்க, நான் அப்புறம் சிந்திக்கிறேன்னு சொல்லுவேன். உண்மை அமைந்து வரணும். இந்த வகையில கோட்பாலனவும் வினையும் குருதாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்று அதை முதன்மையா கொண்டு அப்புறம் இந்த கதையெல்லாம் கேளுங்கன்றார். அந்த பாட்டுல தான் ஒரு தலை நின்று
இவை கேட்கத்தக்க எதை? அடியார்களுக்கு அவர்களின் திறத்தையும் அவனுடைய கருணையினுடைய வல்லத்தையும் ஓசையை பண்ணிட்டு இதை கேளுங்க. இத்தையே பேசி போட்டிருக்காதீங்க, முதன்மை கொடுக்க வேண்டியது இருக்கு. பூசைக்கு சிவ பூசையை பண்ணிட்டு வந்து உட்காந்து கேளுங்க, உங்களுக்கு நல்லா விளங்கும். நீங்க இதையே கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு பொழுது போக்கி நம்முடைய நாளை பின்னாக்கி கொண்டு போது பயனில்லைன்றதான் சொல்றாரு. எதை முன்ன வைக்கணுமோ அதை முன்ன வைக்கணும். உண்மையிலேயே நம் நாடு இப்ப ஒரு பெரிய தப்பு பண்ணி கொண்டு, பெரிய தவறு. என்ன தவறுனா, கல்வி செல்வம் ஆற்றல் மூணும் தேவை, சந்தேகமே வேண்டாம். இதுல எதை முதல்ல வைக்கிறதுன்னு தான் பிரச்சனை. ஆமா, எதை முதல்ல வைக்கணும்? கல்வி செல்வம் ஆற்றல் வேணும். வேக ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா விளையாடணும் இல்லையா, செல்வத்தை சம்பாதிக்கணும் வேண்டுதா, கல்வியை பெறணும். இதுக்கு எதுக்கு முன்னுரிமை நீங்க கொடுக்க போறீங்க? கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்கா இருக்கும். கல்வியே செல்வமாக வரணும்னு சொன்னா எப்படி சார்? கல்வியே பணம் பண்ணணும், என்ன நோக்கத்துல போய் முடியும்? பெரிய கொடுமை அது. இப்ப போய் கொண்டிருக்கிற போக்கு கல்விக்கு முன்னுரிமை. சங்க காலத்துல தான் பாடணும் ஒரு குழந்தை, முன்னுள்ளு ஓனை பின்னுள்ளினேனே கெழுகை என்ன ஆயுள்னோம் செத்து தொலைக்கிறாட்டம். முன்ன வைக்க வேண்டியத பின்னால வைக்கிறனே, யார் வேணாலும் பணத்தை நீ அதுக்கு போய் முன்னுரிமை கொடுக்குறீனா? நீ கொடுக்க வேண்டியதெல்லாம் கல்விக்கு, அந்த கல்வியை கற்று கொச்சுக்கொள். அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உருங்கவர் ஒன்று உற்றுணியும் கை கொடுக்கும் கல்வியின் ஊம்பு இல்லை சிற்றுயிருக்கு உற்றவர்கள். இப்படிதான் பாடி இருந்தோம். நம்ம நாட்டில் கல்வி என்னடான்னா பணம், மற்றதெல்லாம் கல்வியே இல்லை. இப்போ எம்ஏ தமிழ் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆமாம், அதில் என்னென்னா பணம் இல்லை. தமிழே படிக்கிறதுக்கு ஆள் இல்ல, என்ன பணம் இல்ல, அங்க பணம் வரணும். தமிழ் படித்தா என்ன வழங்கும்? வேற என்ன பணம் தானே? ஐயா, நான் என்ன பணத்தை நோக்கித்தான் போகுது, பணத்துக்கு முன்னுரிமை கொடுத்துதான் போறீங்க. நான் பணத்தை பின்னாடி கொள்ளுங்க, உங்க பின்னால வரவழைங்க. கல்விக்கு முன்னால கொடுத்து போங்க. இதான் பேச்சு, நான் சொல்ல வர கருத்தாதான். நான் செல்வம் வேண்டான்னு சொல்லல, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அது சந்தேகம் இல்லை. ஆனால் அறிவுடையார் எல்லாம் உடையார். அதனால கல்விக்கு முன்னுரிமை கொடுங்க. அந்த கல்வியினால் நாம் சிறக்கலாம். மனித பிறப்பு விலங்கிலே இருந்து வேறுபடுத்துகிற தன்மை கல்விக்கு தான். அதெல்லாம் பல கருத்துக்கள் இருக்கு. திருமூல திருமந்திரத்தில் கிருமியை பற்றி சொல்றார், ரொம்ப அருமையான செய்தியை ஒன்று சொல்றேன். கடைசி பாட்டு தான் முதல் பாட்டு இருக்கு. பத்து திசையும் பரமருகையும் உண்டு எத்திக்கீழர் இல்லை என்பதின் அமலுக்கு ஒத்து திருவடி நீழல் சரஞ்சன தத்தும் வினைக்கடல் சாராது காணுவே. அந்த திருவடியே சரண் என்று நீங்கள் வழிபடுவீர்களானால் தத்தும் வினைக்கடல், தத்தும் வினைக்கடல் என்பது கடல் பிறவி பெருங்கடல், நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பாருங்க. அந்த திருவடி ஞானத்தை தான் சொன்னார். சொல்ற திருவடி நீழல் சரணியன தத்துவம் வினைக்கடல் சாராது காணுமே என்று சொல்லி இந்த பூசையை அருமையாக சொல்றார். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஐயா கூட சொன்னாங்க, பல விஷயங்கள்ல இருக்கு. இப்போ இந்த சிவபூசையை சரிய கிரியையில வைத்து பேசுற, சிவபூசையிலே ஒரு பகுதியை வைத்து ஒரு 40 பாடல்கள் வகுக்கிறார் ஏழாம் தந்திரத்தில். அங்க இந்த சிவபூசையை பற்றி இங்கே இலக்கணம் படித்தவர் அங்கே இலக்கியம் வகுக்கிறார். அங்க இலக்கியம் வகுக்கிறார், எப்படி வகுக்கிறார் பாருங்க. அதுலதான் அண்டாதித்தன் பிண்டாதித்தன் அண்டலிங்கம் பிண்டலிங்கம் என்ற கருத்தெல்லாம் இருக்கு. அதுல சிவபூசை, குரு பூசை, மாகேஸ்வர பூசை, இந்த மூன்று கொள்ளார். அந்த சிவபூசையில தெரியவர்களே, ஆனந்தும் ஆட்டி அமரர் கணந்தொழ தானந்தம் இல்லா தலைவன் அவர்கள் பாட்டு பாருங்க. அந்த பாட்டு அதில் இருக்கு, ஏழாம் தந்திரத்தில் இருக்கு. ஆனந்தும் ஆட்டி அமரர் கணந்தொழ
தான் அங்கம் இல்லா தலைவன் அருளது தேன் உண்டு மாமலர் உள்ளே தெளிந்ததோர் பாறை குணமும் படைத்து நின்றானே. உண்மையை தெளிவாக இப்படி வேற நான் பார்க்கல, வேற இடத்துல நான் படிச்சேன். உங்ககிட்ட சொல்லுங்க, உள்ளே தேன் உந்தி கொண்டு வருகிறது மலர்கள், அது மனமுடைய மலர்களாக இருக்கும். தேன் உண்டு மாமலர் உள்ளே தெளிந்ததோர் பாறை குணமும் படைத்து நின்றானே. பார் என்பது மண், மண் முதலாகிய ஐந்து பூதங்களுடைய குணங்களும் அந்த பூவிலே உண்டுன்றார். தேன் உந்து மாமலர் உள்ளே தெளிந்ததோர் பாறை குணமும் படைத்து நின்றானே. நான் இப்ப சொல்றது ஏழாம் தந்திரத்துல இந்த பூசிக்காகவோ அதுக்காக எடுத்தேன், அதை நீங்க தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக. ஒன்று ஒருங்கிணைச்சு பார்த்தா தான் முடியும். தேன் உந்து மாமலர் உள்ளே தெளிந்ததோர் பாறை குணமும் படைத்து நின்றானே. நான் விளங்கல, முதல்ல திருக்குறள்ல படித்த போது அவர் சொல்றார், அடே இந்த பூதங்களை பார்க்கிற பஞ்சபூதங்கள் இதனுடைய மூல நிலை என்ன தெரியுமா, அதுக்கு தன்மாத்திரைன்னு பேர். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த ஐந்தும் பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரைகள், குணங்கள். அதைத்தான் சொல்றார், தேனுந்து மாமலர் உள்ளே தெளிந்ததோர் பாறை குணமும் பார் முதலாகிய ஐந்து பூதங்களுடைய குணமும் படைத்து நின்றான் ஐயா. இதுல ஒரு மாமலர்ல தேனுண்டு மாமலர் உள்ளே இந்த ஐந்து பூதங்களுடைய குணங்களும் இருக்குயா, சுவை, ஒளி, ஊறு, தொட்டா அவ்வளவு மென்மை, ஊறு, ஓசை, பூ பூக்கும் ஓசை கேட்டது உண்டா, அப்படா ஓசை சொல்ற பாட்டுல இருக்கு, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், நறுமணம், எந்த ஐந்தும் பஞ்சபூதங்களுடைய குணங்கள் படைத்து நின்றான் என்னார். அதுக்கு முன்வரியில ஒரு அருமையான செய்தியை சொன்னார், இதுக்கு மந்திரம்னு பேர். திருமந்திரம் என்றால் மறைமொழி தானே மந்திரம் என்பன்வார். இதுல மறைபொருள் இருக்குப்பா, கொஞ்சம் சிந்திக்கணும், கண்டபடிலாம் பேசிட முடியாது அப்படின்னு அர்த்தம். நிறைமொழி மாந்தர் ஆணையர் கலந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப, அதனால இது மந்திரம் சிந்திக்கணும்னார். ஆனைந்தும் ஆட்டி அமரர் கணம் தொழ தானந்தம் இல்லா தலைவன் அருளது. இதான் முதல் வரி, முதல் ரெண்டு வரி. அமரர்களுக்கு இந்த ஆனைந்தும் ஆட்டுவது என்ன அப்படின்னா, பெரிய புராணத்துல நீங்க சண்டீசர் புராணத்துல இந்த பசுக்களுடைய தன்மையை அந்த விசாரசர்மர் அந்த எடையனுக்கு உணர்த்தார். பசுன்னா என்னடா நினைக்கிற, தங்கும் அகில யோனிகற்கும் மேலாம் பெருமை தகமையன. இந்த பசுக்கள் இந்த உலகத்திலே எத்தனை வகையான உயிர்கள், எத்தனை, திருஞான சம்பந்தர் சொல்வார், உரை சேரும் 84,100,000 யோனி பேதம், பிறப்பினால் பேதப்படுபவை. யோனி பேதம் என்பது பிறப்பு உறுப்பினால் பேதப்படுபவை அப்படின்னு அர்த்தம். உரை சேரும் 84,100,000 யோனி பேதம் நிறைசேர புரிந்து அவற்றின் உயிர்க்குயிராய் நின்றான். யார், சிவபெருமான். அப்போ எத்தனை, 84,00,000 பிறவிகள், அத்தனையிலும் மேலான தன்மையை உடைய பிறவி பசுனார் சொல்றார். பசுனா சாதாரணமானதில்லை, தங்கும் அகில யோனிகற்கும் மேலாம் பெருமை தகமையன, பொங்கு புனித தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்துவன. கங்கை, சரஸ்வதி, என்னென்னமோ நதிகள்லாம் சொல்றீங்களே, அத்தனை தீர்த்தங்களும் பசுவின் இடத்திலே பொருந்தும், பொருந்துவன. துங்க அமரர் திருமுனிவர், இதோட முடிக்கல, கணங்கள் திருமுனிவருடைய தொகுதிகள். கணம் என்றால் தொகுதி, அது ஒரு தொகுதி. தேவர்கள் என்றால் ஒரு தொகுதி. அதே போல 33 கோடி தேவர்கள், அஷ்டவசுக்கள் என்றெல்லாம் பேசுகிறார்களே, அத்தனை கணங்களும் சூழ்ந்து, பசுவை சூழ்ந்து
பிரியாத அங்கம் அனைத்தும் தாமுடைய அல்லவோ, அதனுடைய உடல் உறுப்புல முழுதுமாக பெற்றதல்லவா நல் ஆணினங்கள். ஆய சிறப்பினால் அத்தன்மை சிறப்பினால் பெற்ற அன்றே கன்று பெற்றது பாருங்க, கன்று ஈன்றது பாருங்க, அன்றைக்கே அந்த பசுவினுடைய மன்றுள் நடம் புரியும் நாயனார்க்கு வளர்மதியும் நதியும் நகுவெண்தலை தொடையும் மேயவேணி திருமுடிமேல் விரும்பி ஆடி அருளுதற்கு தூய திருமஞ்சனம் ஐந்தும் அளிக்கும் உரிமை சுரபிகள் தாம். அந்த உரிமையுடைய அந்த சுரபிகள் பசுக்கள் அப்படின்னு சண்டீசர் விசாரசர்மர் அந்த ஆயனுக்கு சொல்றார். எப்படிப்பட்டதுடா பசுக்கள்? பெரியவர்களே, நானும் என்ன நினைச்சிருந்தேன், இந்த போய் பசு பசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்க எங்க பார்த்தாலும் இப்போ வேற பேச்சா நடக்குது, எல்லாம் பசுதானே அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு முன்ன வானொலியில ஒரு செய்தியை சொன்னான், உடம்பு சிலுத்து போச்சு. என்ன சொன்னான்? பசுக்களில திமிழ் உடைய பசுக்கள் நன்றாக கவனிக்கணும். திமிழ்னா என்ன தெரியுமில்ல, அது வேற சொல்லணுமா? திமிழ் திமிழ்னா முன்கால் ரெண்டுல மேல ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், ஒலிகாலைக்கு ஒரு முக்கால் முழம் ஏறும்போம், ஒலிகாலைக்கு திமிழ் இமிழ்னு பேரு. அத இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல சிலம்பு விற்க போவான் கோவலன், அப்போ இமிலேறு எதிர்ந்தது இழுக்கென அறியான். இளங்கோவடிகள் சொல்றது இமிலேறு என்பது நல்ல திமிழ் உடைய ஒரு எருது எதர்ல வந்ததான், இது இவனுக்கு இழுக்குன்னு தெரியாது. ஏன்? தங்குளம் அறியும் தகுதி என்றாதலில் அவன் வணிகன், அவனுக்கு இந்த பசுவை பற்றியோ எருத பற்றியோ எதல்ல வர்றது நல்லதா கெட்டதான் தெரியாது. அதனால அப்படியே போயிட்டான். இமிலேறு எதிர்ந்தது இழுக்கென அறியான் தங்குளம் அறியும் தகுதி என்று ஆதலினார். அப்படியானா அந்த இமில் ஏறு என்பது என்னன்னா நல்ல திமிழ் உடையது, அதே நிலை பசுவுக்கு இருக்கும். அத சொல்றான் வானொலியில, இந்த இமில் உடைய பசுக்களுடைய பாலும் தயிரும் வெண்ணையும் நெய்யும் அற்புதமான ஆற்றல் உடையவை என்பது இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்ப எங்க போறது அந்த மாதிரி பசுக்கள் தான்? சார் நான் விளையாட்டு சொல்ல, திமிழ் உடைய பசுக்கள் நாட்டு பசுக்கள். நீங்க சொல்ற இந்த டெல்லி பசுக்கள் அந்த பசுக்களுக்கெல்லாம் திமிழ் இருக்காது, ஒரே சராசரி முதுகு அப்படியே ஒன்னவே இருக்கும். திமிழ் உடைய பசுக்களுக்கு அந்த பாலும் தயிரும் அதனுடைய வெண்ணையும் நெய்யும் அற்புதமானவை, அது இப்பொழுது கிடைக்கல. இன்னொரு செய்தியும் சொல்றேன், இது கூடவே நினைவுக்கு வருது. புட்டிப்பால் கொடுக்கிற பழக்கத்தை கொண்டாந்தாங்க நம்ம நாட்டில், ஞாபகம் இருக்கா? நான் பார்த்தவன், என்னடா இது அநியாயமா இருக்கு, குழந்தை பிறந்து ஒரு 3 மாசத்துக்குள்ளே புட்டிப்பால் கொடுக்குறாங்களே அப்படின்னு. ஐயோ நீங்க ஒரு வம்பு முதல்ல அப்படி இருந்தாங்க, இப்போ அப்படி கூட இல்லை, வேற மாதிரி ஆயிடுச்சு. எழும்பூர் டாக்டர் சொல்லிட்டாரு. எப்படின்னா டாக்டர் சொல்லிட்டாராம், பாலை முதல் வர்ற பாலை சீம்பால்னு பீச்சு எடுத்துடாதீங்க, அதை தான் முதல் டிராப் கொடுக்கணும், அப்போ தான் அந்த குழந்தை 90 வயசு வரைக்கும் அலர்ஜி இல்லாமல் ஒவ்வாமை என்பது இல்லாமல் இருக்கும். 3 வருஷமாக கொடுத்துட்டாங்களே இப்படி, அவங்கெல்லாம் என்ன கதி? சீம்பால் கொடுக்கலையே, சீம்பாலை பீச்சுட்டு இல்லை, அது தப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தான். இவனுடைய அறிவு, ஒரு குழந்தை பிறந்த போதும்னு சொன்னான், அது ஒரு அறிவு சொல்லிச்சு. இப்போ வயோதிகரன் ஆடுன்னா அடே வம்பா போடுண்டா, ரெண்டா பேத்துங்கடான்றான், எப்படி இது பாருங்க. ஆமா, அறிவாற்றல் இயற்கையை உணர பார்க்க மறுக்கிறது, இயற்கையினுடைய ஆற்றலை காண மறுக்கிறது. இயற்கையை உள்ளவாறு உணர்கிறவன் தான் விஞ்ஞானி. இயற்கையை பயன் கொள்ளலாமா, எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்றவன் தான் விஞ்ஞானி. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருள் தன்மையை உணரணும், அது எதுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியணும். அதே போல பசுக்கள்ல அந்த திமிழ் உடைய பசுக்கள் அற்புதமானவை என்றான். இன்றைக்கு அதுக்கு தான் தேடுறாங்க, கிடைக்கல. டில்லி பசுலாம் கிடைக்குது, அது என்ன பண்ணாலும் அது பால் கறக்கிற மிஷின், ஒரு யந்திரம், அது யந்திரம் ஆகிட்டான். ஆனா பசுவினுடைய நிலைமை என்னன்னா
உண்மையான பசுக்களுடைய தன்மையை இதை சொல்றார். அதனாலதான் ஆனைந்தும் ஆட்டி அமரர் கணம் தொழ பசுக்கள். சிவபெருமானுக்கு ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் அப்படின்னா அந்த திரு ஐந்தெழுத்து ஐந்தையும் ஆடுதல், தேவர்கள் பூசிப்பது, தேவர்களுடைய தன்மையை பூசனை செய்வது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் தேனுந்து மாமலர் உள்ளே தெளிந்தது ஒரு பாறைங்குணமும் படைத்து நின்றானே, பஞ்சபூதங்களும் பூசை பண்ணுவதற்கு சமானம், தேவர்களே வந்து பூசை செய்வதற்கு சமானம் ஐந்து ஆடுதல், அரண் ஐந்து ஆடுதல். இதெல்லாம் அருமையா சொல்றார். அந்த வகையில சொல்லி மிக அற்புதமா சொல்றார். நினைவதும் வாய்மை மொழிவதும் இன்னொரு செய்தியும் சொன்னாங்க. அந்த உணவு சுவாமிக்கு படைக்கிறது இருக்கு பாருங்க, படைக்கிறது மதுரை காஞ்சியில ஆண்குடி மருதன் அருமையா பாடுறார். தேவர்களுக்கு உணவு ஊட்டுகிறோமே அது என்ன அதுனார், உணவு கொடுக்கிற இப்ப பழக்கத்தில் வந்தது இல்ல, இப்பதான் சைவத்துல தான் கோயில் கட்டிட்டு இருந்தாங்களே தமிழ்லயே. நான் சொல்ல அனைத்து அனைத்தும் பூசை நிலை ஐங்குறுநூறுல உண்டு, தொல்காப்பியத்துல உண்டு, எல்லா நிலைகளிலும் உண்டு. மாங்குடி மருதன் மதுரை காஞ்சியில பாடுறார். நாற்ற உண்டியர் சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறது சுட சுட அந்த ஆவி பறக்கும்படியாக அதை எடுத்து கொடுக்கணும். ஆமா கொடுக்கணும் சொன்னார். அப்படி கொடுக்கிற போது என்ன பேருனா அவி ஊட்டுதல். அவித்தல் என்பது அந்த உணவினுடைய தன்மையை இறைவனுக்கு ஊட்டுதல். அது மனத்தை ஊட்டினால் உணவை ஊட்டியது ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு தோணும். ஐயா இந்த மூக்கு ஓகே பண்ணலன்னா வாய் ஏத்துக்கா தெரியுமா உங்களுக்கு? ஆமா மூக்கு பிடிக்க சாப்பிடணும், மூக்கு பிடிக்க சாப்பிடறது இல்ல. மீண்டும் சொல்றேன், மூக்கு இதை உணவு பார்த்தது கண்டு ரசிக்கவா உண்டு ருசிக்கவான்னா, கண்டு ரசிக்கவா உண்டு ருசிக்கவான்னா, சரி மோந்து பாருடா தெரியும்னா, அதை கையில் எடுக்க சொல்லவே தோணுச்சு எப்பா வானாடான்ட்டான். என்ன காரணம்? ஆமா இந்த புலன்களையே அனுபவிக்க வைப்பது மூக்குதான். நீங்க ஒருத்தர் பக்கத்துல போய் நின்று பேசணும், அணைக்கணும், அவங்களோட கூட கை கொடுக்கணும் அப்படின்னா மாமா மச்சான் அண்ணன் தம்பி எவன் வந்தாலும் சரி கை கொடுக்க வர்ற போதே அவன் வாயை திறந்த உடனே போதுன்னா சரிப்பா வரப்பா வணக்கம்பா போயிட்டு வாணுவோம். என்ன காரணம்? அதான் மூக்கு வாய் செவி கண்ணுடல் ஆகி வந்து ஆக்கும் ஐவர்தம் ஆப்பை அவிழ்த்து அருள் நோக்குவான் நம்மை நோய் நொடி வாராமே காக்கும் நாயகன் கச்சியே கம்பனே எடுக்கிறார். எங்க மூக்கு வாய் செவி கண்ணுடல் ஆகி வந்து ஆக்கும் ஐவர்தம் ஆப்பை அவிழ்த்து. இந்த ஐந்து புலன்களும் அனுபவிக்கணும்னா மூக்கு ஓகே பண்ணணும், மூக்குக்கு பிடிக்கணும். அப்படியானா இறைவனுக்கு ஊட்டுகின்ற உணவு நாற்ற உண்டியர், நறுமணத்தை ஊட்டணும், அவர் உண்ட மிச்சிலை நாம சாப்பிடணும். புரியுதுங்களா? சுட சுட சோறு வைக்கணும், பருப்பிடணும், நெய்யிடணும், அதுல தூம தீபம் எல்லாம் காட்டணும். இறைவா எழுந்தருள்க, இந்த இடத்துல எழுந்தருள்கன்னா எழுந்தருள்வான், அதான் நம்முடைய நெறி. அந்த இடத்துல கோலமிட்டு மெழுக்கிட்டு அதை சொல்வார் திருநாவுக்கரசர். சரியை கிரியையில என்ன இருக்குன்னு மெழுக்கினால் பெற்ற இன்பம், விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றி ஆகும். ஒரு இடத்துல திருவலகம் எடுத்து பெருக்கினா ஆஹா இப்ப சுத்தமா இருக்குதுப்பா அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சான். இதை மெழுகினா ஆஹா பேரானந்தப்படுறான். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றி ஆகும். துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூய விண்ணேறல் ஆகும். நல்ல மலர்களை தொடுத்து கொடுத்தா நீ விண்ணுலகத்துக்கு செல்லலாம், விண்ணேறல் ஆகும். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூய விண்ணேறலாகும். விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள்தாம் அருளுமாறே. நன்றி, வணக்கம்.